ஐந்தெழுத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய மகிமை, ஒரு ஒருத்தன் கொடி காட்டில் வாழக்கூடிய ஒரு வேடுவன் கொடிய செயல்கள், அதாவது கண்ணுக்காகப்பட்ட மிருகங்களையெல்லாம் வதச்சி அப்படி அதை அவனுக்கு பசிக்குதோ பசிக்கலையோ அவன் அதை மாதிரி ஒரு கொடிய கொடூரமான செயல் செஞ்சு அதை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த வழியாக ஒரு சாது வந்தார். இவன் ரெண்டு மூணு நாள் சாப்பிடலை. ஒருவேளை இந்த சாதுவை கூட நம்ம கொண்டு சாப்பிடலாமோ அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு பசி. இப்போ நேராக அவர்கிட்ட வர, என்னையா என்னப்பா அப்படின்னு கேட்குறார். இது மாதிரி அஞ்சாறு நாள் ஆச்சு நான் சாப்பிட்டு உங்களை கொண்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்லப்பா சாப்பிட்டுக்கோ, அதற்கு முன்னால் நீ வந்து இந்த அஞ்செழுத்து மந்திரம் நான் சொல்கிறேன், அதை நீ வந்து உச்சரிச்சுட்டு நீ என்னை கொண்டு சாப்பிட்டுக்கோ தங்கம் அப்படின்னு அவர் ரொம்ப அன்பாக சொல்கிறார். என்ன அஞ்செழுத்து மந்திரமா அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இவர் வந்து பஞ்சாக்கரத்தை சொல்கிறார். அஞ்செழுத்து மந்திரம்னா என்ன அப்படிங்கிறத பஞ்சாக்கரத்தை சொல்கிறார். அஞ்சு அக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலை அறிவித்து. அஞ்சு அக்கரத்தினுடைய அரும்பொருளும் நெஞ்சத்தில் பதியும் வண்ணமாக, நெஞ்சத்தில் பதியும் வண்ணமாக அவர் வந்து சொல்கிறார். அப்போ அவர் அப்படியே அஞ்சக்கரத்தின் அரும்பொருளை நெஞ்சத்தில் பதியும் வண்ணம் சொன்ன உடனேமே இவன் நெஞ்சத்தில் அது பதிஞ்சிருச்சு. அப்போ சுவாமி எனக்கு இப்போ உங்களை கொல்லணும்னு தோணலை, ஏதோ ஒரு இனம் புரியாத அன்பு உங்கள் பேரில் வருது, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யக்கூடாதுன்னு வருது, நான் இப்போ நான் எப்படி சாப்பிடுவேன் எப்படி உயிருவான். இங்கே நிறைய காய் கறி கிழங்கு வகைகள் கிடைக்கி தம்பி, அதை சாப்பிட்டு நீ இருக்கலாம். இவர் எந்த நிர்பந்தமும் படுத்தலை, எந்த நிர்பந்தமும் படுத்தலை. அவர் வந்து கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓம்பும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். நல்ல தவம் செய்தவர்கள் உள்ளிருந்து ஓம்புறாங்க. யாரோ ஒருத்தங்க என்னை பார்க்குறாங்க, அதுக்காண்டி நான் நமச்சிவாயம் சொல்கிறேன். எல்லோரும் நிறைய பேர் இப்போ வந்து நமச்சிவாயமோ சுவாயனமோ சிவசிவாவோ எது எல்லார் வாயிலும் வாயில் பொருளுதே தவிர உணர்வில் புரளுகின்றதா அப்படின்னு தெரியலை. இவர் உண்மையிலேயே ஒரு துறவி. இவர் உணர்வில் புரண்டதனால் அவ்வளோ கொடியவன் வந்து அவரை கொன்னுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு, இல்லைப்பா நீ வந்து என்ன பண்ணுற, இந்த மந்திரத்தை வாங்கிக்கிட்டு சுவாமி நான் வேறு என்ன செய்யணும், ஒன்றும் செய்ய வேண்டாங்கண்ணு, உன்னை எல்லா விதமான தீமைகள்லேருந்து இந்த மந்திரம் காப்பாற்றும், அப்படி காப்பாற்றும் போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, யாராவது இந்த மந்திரத்துக்கு ஒரு விலை தர நீ தந்துரு அப்படின்னு சொன்னால் நீ அதை விலைக்கு வித்துறாதமோனே, அதுதான் நீ செய்ய வேண்டியது. அப்படின்னா என்ன சுவாமி, உனக்கு இந்த நாமத்தை வந்து நான் 10,000 கொடுக்குறேன், இந்த நாமத்தோடய புண்ணியத்தை எனக்கு கொடு, அல்லது நான் 20,000 கொடுக்குறேன், இந்த நாமத்தை நீ ஜபிச்சதுனால உனக்கு உன்னை சுற்றி ஒரு பெரிய சக்தி இருக்குது, உனக்கு தீங்கு நினைக்கணும்னு கூட எங்களுக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யார் வந்தானாலும் நீ அவங்களுக்கு அதை கொடுத்துறாத தங்கம் அப்படின்னு சொல்கிறார். சரி சாமி நான் அதை மாதிரி காப்பாற்றிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அவன் துறவி துறவி போக்கில் போயிட்டார், வேடுவன் வேடுவன் போக்கில் போயிட்டான். காலகதி அடையக்கூடிய காலம் வந்துச்சு. எல்லாரும் பிரம்மாதி தேவர்கள் வேடுவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே வேடுவன் கேட்குறான், நான் எதுக்கு என்ன எல்லோரும் இப்படி கூட்டிகிட்டு வரீங்க, இப்போ சொர்க்கம் இருக்கும் நரகம் இருக்கும் வைகுண்டம் இருக்கும் கைலாசம் இருக்கும்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க, நீ என்ன செஞ்சதுனால உனக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கணும், யார்கிட்ட போய் கேட்க போகிறீங்க. பிரம்மாதி தேவர்கள் நாங்கள் விஷ்ணுகிட்ட போய் கேட்குறோம். விஷ்ணு எனக்கு இதில் உள்ள தெரியல, அவ்வளவு ஒளிவண்ணமான திருமேனியாக இவன் ஆயிட்டான், அந்த ஒளிவண்ண திருமேனியை பூர்ணகும்பம் வச்சு இவனை அழைச்சிட்டு போகுதுன்னா அப்போ நம்ம இதுக்கான காரணம் யார், ஒளிவண்ணன் தான் காரணம். அப்படியே அவங்களுக்குள்ளே அவங்களுக்குள்ளே பெரியவங்க பெரியவங்க பெரியவங்கன்னு பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் எல்லாட்டையும் போனாங்க. அவங்களுக்கு பெரியவங்க அவங்களுக்கு பெரியவங்க அவங்களுக்கு பெரியவங்க யார்கிட்டையும் விடை கிடைக்கல. அப்புறம் பேரண்ட நாயகன்கிட்ட போனாங்க, என்னையான்னு இல்லை இவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நான் வந்து நான் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியலை, நல்லா நினச்சி பாருமானே என்ன பண்ணினேன்னு நீ இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணி. ஒன்றும் இல்லையா, நான் கொடிய விலங்கினங்களை கொடூரமான முறையில் வதச்சி கொண்டு நான் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் நான் ஒரு தவசியை பார்த்தேன், அவர் வந்து எனக்கு பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லி கொடுத்தார். அது என் மனதுக்குள்ளே இனம் புரியாத ஏதோ ஒரு வேதித்தலை அது செய்தது, இனம் புரியாத வேதித்தல், எனக்கு அதில் உள்ள நுட்பம் தெரியல. அவர் இதை யாருக்கும் நீ வந்து வித்துறாத அப்படின்னு சொன்னார். நான் வந்து இன்னேற வரைக்கும் இதுக்கு ஒரு ஊதி கொடுத்து ஒருத்தங்களுக்கு குணமாகுது, ஒரு ஊதி கொடுத்து ஒருத்தங்களுக்கு மேன்மை வருது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்ககிட்டேருந்து நான் எந்த காசும் பணமும் நான் வாங்கிக்கல. நான் என்கிட்ட என் பக்கத்தில் வந்தால் நோய் குணமாகுது, சாமி உங்களுக்கு நான் ஒரு வீடு கட்டி தரட்டா,
என் பக்கத்தில் வந்து அவங்களுக்கு இது நடக்கு அது நடக்கு. சுவாமி நான் உங்களுக்கு ஒரு கார் வாங்கி தரட்டா, சுவாமி நான் உங்களுக்கு ஒரு பங்களா வாங்கி, நான் எதுக்காண்டி நான் கொடுக்கல, நான் யார்கிட்டையும் எதையும் வாங்கலை, நான் வாங்க விரும்பவும் இல்லை. ஏன்னா எனக்கு என்னுடைய மன அமைதி எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நான் எதுவும் சரிப்பா இப்போ என்ன வேணும், இப்போ என்ன செய்யணும், இல்லை இதை இதெல்லாம் என்ன. அப்போ பஞ்சாக்கர மந்திரத்தை சொன்னால் என்ன நடக்கும்னு நான் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ இது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன் எல்லாரும் அவனை தாள தப்பட்டதையோடு அழைச்சிட்டு வரீங்க, இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? இன்னும் சாட்சி பூதமாக உங்களுக்கு என்ன வேணும்? பிரம்மாதி தேவர்கள் வந்து அவனை வந்து நீங்கள் அழைச்சிட்டு வரீங்க இவ்வளவு மேலதாளத்தோடு. அவன் வந்து எங்கேயும் எனக்கு குருகாணிக்கன்னு எனக்கு அதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வான்னு அவன் கேட்கலை. அவன் பக்கத்தில் வந்து ஆயிரக்கணக்கான பேர் நோய் நிவாரணம் பண்ணாங்க. அவன் செஞ்ச பாவம் அந்த புண்ணியத்தில் கழிஞ்சு போச்சு. இருவினை ஒப்பு மலபரிவாகம் அப்படின்னு இதை சைவ சித்தாந்தம் சொல்லுது. இரண்டு வினையும் ஒத்துப்போரு, என் வினை ஒத்தவின் வந்து காட்டினாய் கழுக்கொன்றில், வினை ஒத்து போச்சு. அவன் வந்து இப்போ இத்தனை பேரும் தாங்கி தடுக்கி அவனுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய அளவிற்கு அவனுடைய மந்திர ஆற்றல், அவனுடைய ஒருமைப்பட்ட சிந்தனைகள் அப்படி அமைஞ்சிருக்கு கண்ணே. இதுதான் காரணம்.